இன்றைக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் ஒரு பக்தி படமாக வெளியே வந்திருக்கிறது. ஒரு காலத்துல தமிழகத்துல நாத்திக இயக்கங்கள், திராவிட இயக்கங்களுடைய தாக்கம் திரைப்பட துறையில் அம்பாள் எந்த காலத்துல பேசினால் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை திருப்பதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே என்னட்டாங்க, திருப்பதி கணேசா திரும்பி போன்ட்டாங்க, கட்சி விட்டே நீக்கிட்டாங்க. நல்ல வேளை அவங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். சிவாஜி கணேசன் அவர்கள் அதற்கு பிறகு அருட்செல்வர் ஐயா ஏ பி நாகராஜன் அவர்கள் சிவாஜி கணேசனை வைத்து திருவருட்செல்வர், திருமால் பெருமை, திருவிளையாடல், இந்த நாத்திக இயக்கங்களுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே மிக அற்புதமான படங்கள் எல்லாம் வந்தது. இப்ப 33 வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்தை எடுத்து இன்றைக்கு ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிரும் வகையிலே இந்த படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த வெளியீட்டு விழாவை நடத்தி இருக்கிறார்கள். எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக 18 படியில அவங்களை ஏத்தணும்னு என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் கூட அந்த அரசாங்கம் எத்தனையோ முயற்சி செய்த பிறகும் கூட